Hi darlings, good morning. நேரம் காலை 4:05 மணி. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு மேலே, அதாவது 4th இயர் அதுக்கு முன்னாடி மராத்தான் ஓடினது, அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் வந்து திரும்ப ஒரு மராத்தான் ரெஜிஸ்டர் பண்ணி போகிறேன். இந்த கோவிட் பீரியட்லாம் சுத்தமாக ஓடலை, ப்ராக்டிஸ் கூட பண்ணலை. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஓட போகிறோம். அதுவும் சுத்தமாக நான் ப்ராக்டிஸே பண்ணல, ஒரு நடந்தாவது முடிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் டார்கெட். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஓடி நடந்து அப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு ஒரு பிளான். பட் ஸ்டில் வந்து அந்த மராத்தான் வைபுங்கிறதே செம்மையாக இருக்கும். யூடியூப் வீடியோஸை திரும்ப பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு இதை விட ஒரு சூப்பர் டே கிடைக்காது அப்படின்னு தோணுது. ஸோ இன்றைக்கி மராத்தானை தான் நான் ஃபர்ஸ்ட் வ்ளாகிங்காக போட போகிறேன், ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் பனிமலர் அகைன். இந்த குளிர்காலம்னு பார்த்து ஹீட்டர் வேலை செய்யலை. மீன்வைல் ஸோ கொஞ்சமாக தண்ணி வச்சுருவோம், மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் வார்ம் வாட்டராகவாவது கிடைக்கும். ஸோ டக்குன்னு குளிச்சுட்டு ஓடிடலாம். இந்த தண்ணி காயறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிடலாம். A few moments later. ப்ரஷ் பண்ணியாச்சு. ஸோ நான் நைட்டே வந்து கொஞ்சோண்டு சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இந்த தண்ணியை கொஞ்சமாக குடிச்சிடலாம், ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ தண்ணியை வடிகட்டிட்டேன். அதில் ஒரு பிஞ்ச் பிங்க் சால்ட் போடுறேன். எப்பயுமே பிங்க் சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ணல. லாஸ்ட் டைம் வந்து இந்த சாலட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் பிங்க் சால்ட் வாங்கினேன். ஸோ அதை நான் இப்படி இருந்தால் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதை கூட உப்பு போடாமல் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா குடிங்க, எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமும் தண்ணி மறுபடியும் குடிப்பேன். எப்படியும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி வரைக்கும், 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் தண்ணி வரைக்கும் காலையிலேயே நான் டீஃபால்ட்டாக குடிச்சிடுவேன். குளிக்கிறதுக்குள்ளே நமக்கு பாத்ரூமும் வந்துடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஏன்னா ஓடும்போது நடுவில் பாத்ரூம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடலாம். A little longer than a few minutes later. இது வந்து டெக்கத்லான் ஷார்ட்ஸு. இது ஆக்சுவலி கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அதனால் இது வந்து மென் ஷார்ட்ஸு, நமக்கு ஒரு முட்டி வரைக்கும் வரும் அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து ரன்னிங்க்கு யூஸ் பண்ணுவேன். எனக்கு வேர்த்தா பிடிக்காது. ஸோ வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான் நான் பேண்ட் போட மாட்டேன். அண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரா இது வந்து ஜாக்கியோடதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லாயிருக்கும். ஓகே, குளிச்சு ரெடி ஆயாச்சு. பட் இந்த டிஷர்ட் கிடையாது, பிப்பு வந்து தம்பி கலெக்ட் பண்ணியிருக்கான், அவங்கக்கிட்ட தான் டிஷர்ட்டும் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு மாய்ஸ்சரைசர் போட்டேன். அண்ட் 6 மணி to 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படிங்கிறனால நல்லாவே வெயில் வந்துடுங்கிறனால நான் வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஏர்லியாக வேணுமா அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வெளியே தான் இருக்க போகிறோம். அண்ட் ஒரு 7 மணிக்கெல்லாம் வெயில் வந்துடும் அப்படிங்கிறதுனால நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, கிளம்பலாம். வீட்டிலேருந்து நம்ம கேபில் தான் போகிறோம், ஏன்னா நேப்பியர் பிரிட்ஜ் கிட்டேருந்து ரன் ஸ்டார்ட் ஆகுது, முடியறது மத்திய கைலாஷ். நம்ம திருவான்மையூர் தான் அப்படிங்கிறனால இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஜாலியாக போனேன். 5:30க்கெல்லாம் அங்கே ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சேன், பட் நம்ம 5:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு ஜாலியாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நின்னாங்க நம்மளை வரவேற்க, அண்ட் இன்னும் 2 பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. போயிட்டு அப்படியே அங்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அந்த வைபு க்ரியேட் ஆச்சு பாருங்கள், அது செம்ம வைபு. பாட்டெல்லாம் போட்டு அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. சென்னை வாசிடா. நான்
அந்த கூட்டத்துக்குள்ளேயே அப்படியே ஜாலியாக ஒரு ஓரமாக டீஷர்ட்டை மாற்றிட்டு பிப்பெல்லாம் மாட்டிட்டு நாங்கள் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு நல்லா பார்த்திங்கன்னா பட்டாசெல்லாம் வெடிச்சு பயங்கர ஆற வாரமாக அந்த ரன் ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே நாங்கள் அப்படியே வந்து அப்படியே மூவ் ஆகி போய் அப்படியே ஜோதியில் ஐக்கியம் ஆகிட்டோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரியே நடந்து ஓடி இப்படி தான், ஓடினது கொஞ்சம் நடந்தது தான் ஜாஸ்தி. காலையில் அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணி இருந்து கூட ரன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பாத்ரூம் வந்துச்சு. அப்புறம் பீச்சில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்லேயே வந்து பாத்ரூம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம். அது இல்லாமையும் பார்த்திங்கன்னா, ஏன்னா ஏர்லி மார்னிங் இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல் அப்படிங்கிறனால மொபைல் டாய்லெட்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் 2.5 கிலோமீட்டரில், 5 கிலோமீட்டரில், 7.5, அப்புறம் 10, கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்கும். அதுபோக வாழைப்பழம் கொடுப்பாங்க, ஆரஞ்சு கொடுப்பாங்க, எலக்ட்ரால் கொடுப்பாங்க. இந்த முறை அதெல்லாம் இல்லை, கடலை மிட்டாய் வச்சுருந்தாங்க 5 கிலோமீட்டர்ஸ்லேயும் நினைக்கிறேன். அதே மாதிரி 5 கிலோமீட்டர்லேயும் 7.5 கிலோமீட்டர்லேயும் தண்ணி தீந்துருச்சு. அது கொஞ்சம் இன்னும் கூட ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இடையில அடையாரோட அந்த சர்க்கிளில் வந்து பெட்ரோல் பங்க்கில் போய் தண்ணி குடித்தோம். பட் எல்லாருக்கும் அப்படி இருக்குது, அதில் நிறைய வயசானவங்க ஓடுவாங்க. கொஞ்சம் நம்ம தண்ணி குடித்தாதான் அது நடக்கிறதோ ஓடுறதோ அது பண்ண முடியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. இந்த பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க அங்கங்கே 2.5, 5, 7.5, அதெல்லாம் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அதை அச்சீவ் பண்ணும்போதெல்லாம் ஒரு குஷியாக இருந்துச்சு. ஏ அப்படின்ட்டு ஒரே உற்சாகமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுவும் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா 7.5 கிலோமீட்டரில் வந்து இந்த பறையெல்லாம் வச்சுருந்தாங்க, ட்ரம்ஸ்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. அது யூஸ்வலி இந்த எல்லா பாயிண்ட்லேயுமே வைப்பாங்க, இந்த முறை அப்படி வைக்கலை ஏன்னு தெரியலை. ஏன்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட் வரும்போது நமக்கு ஒரு மாதிரி ஒரு புஷ் வரும், முடிக்கலாம், முடிச்சிடலாம், முடிச்சிட்டோம், முடிச்சிட்டோம், இவ்வளோ முடிச்சிட்டோம், இவ்வளோ முடிச்சிட்டோன்னு சொல்லி. ஸோ 7.5 கிலோமீட்டரில் அது இருந்துச்சு. சும்மா லைட்டாக ஒரு குத்தாட்டம் போட்டு அப்படியே கிளம்பினோம். மலர் ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் அப்படியே வந்து அந்த க்ரௌடு, அந்த டீஷர்ட் கலர் ஃபுல் க்ரௌடும் மேலேருந்து தெரிஞ்சிச்சு. அவ்வளோ பேரை பார்க்குறதுக்கே நமக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. வாவ், எவ்வளோ பேர் அப்படின்னு பயங்கர ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ அது ஒரு வேறு லெவல் அனுபவங்க. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ரன்னிங்லாம் பண்ணதே கிடையாது. நான் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆக்டிவான பர்சன் கிடையாது. உண்மையில் சொல்லப்போனால் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேங்கிறதுனாலயே நீ ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் தகுதியே இல்லாத ஆள் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஃபேமிலி வந்து அப்படியே என்னை வச்சுருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் மராத்தான் ஓடினது பெரிய ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. ஏதோ நம்மளால் முடியாது முடியாதுன்னு சொன்னது ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மெடல் வாங்கினது. அதுக்கப்புறம் அந்த மெடலுங்கிறது ஒரு போதை மாதிரி, இப்போ நான் நிறைய மெடல் சேர்த்து வச்சுருக்கேங்கிறது வந்து எனக்கு ஒரு போதை மாதிரி. நான் தனியாக அந்த மெடலுக்கான கதையை ஒரு பிளாகாக போடுறேன். ஸோ இந்த மராத்தானும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி 3 இயர்ஸ் எல்லாம் இல்லை, எனக்கு என்னவோ ரொம்ப நாள் ஆயிட்ட மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. கரெக்டா
ரன்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப லிமிட்டடான ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க. பட் என்னென்னா அந்த ஓடிட்டு வந்தால் உடனே கொஞ்சம் சாப்பிட்டுட்டா நல்லாயிருக்கும். அதனால இதெல்லாம் நம்ம டிஃபனை வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு அண்டு வந்து அந்த ஐ ஃபினிஷ்டு 10K அந்த மாதிரி எல்லாம் போர்டு வச்சுருப்பாங்க, அது முன்னாடி போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறது. நல்லா வந்து இந்த முறை பண்ண ஒரு சிறப்பான சம்பவம் என்னென்னா நல்லா டான்ஸ் ஆடணும். ஜாலியாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஜாலியாக வந்து நல்லா வந்து டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தோம். நமக்கு கோவிட் வந்தது 2020 இல்லையா மார்ச்சில். ஸோ வந்து நான் ஒரு 2 வருஷமாக ஓடலை, பட் ஸ்டில் அதுவே எனக்கு ரொம்ப நாள் ஆயிட்ட மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. இது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் என்னோடய மெமரியில். அண்ட் இது முக்கியமாக எதனால் ரொம்ப ஹாப்பினா, இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியாக ஓடின மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங். நீங்கள் எங்கேயாவது ஆரம்பிக்கிறவங்க 5 கிலோமீட்டர்ஸ் அப்படி கூட வந்து ஆரம்பிக்கலாம். பட் வந்து ஒரு தடவை ஓடி பாருங்களேன், ஜாலியாக இருக்கும். நடந்து கூட முடிச்சு பாருங்கள், அந்த மெடலை கையில் வாங்கி பாருங்கள், ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். So we finished. இந்த வ்ளாகை நான் இங்கே முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டாடா, பை பை.